கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே இன்று பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தவக்கால இரண்டாம் ஞாயிறு தவக்காலத்தின் பனிரெண்டாம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் நம்மை கடவுளை தேடுவதனால் நாம் எல்லா வரமும் பெறுவோம் கடவுள் நம்முடைய தேடுதலாக நம்முடைய இலக்காக இருந்தால் நாம் எதையும் இழந்து போக மாட்டோம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய ஏற்ப ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்கள் அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறவர்கள் அவரையே தேடுகிறவர்கள் எதையும் இழந்து போவதில்லை என்ன கிடைக்கும் என்ன சம்பாதிக்கலாம் என்ன நமக்கு கிடைக்கும் என்று சுயநலத்தோடு தேடுகின்ற மனிதன் கோயிலுக்கு போவதையும் கடவுளை நாடுவதையும் கடவுளை தேடுவதையும் ஏன் ஜெபிப்பதை கூட ஜெபித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற விதத்தில் உலகு சார்ந்த பொருள் சார்ந்த ஒரு தேடுதலோடு கடவுளை தேடுகின்ற நிலை மாறவும் கடவுளை தேடினால் நாம் மோசம் போக மாட்டோம் மோட்சம் போவோம் என்பதை இன்றைய வாசகங்கள் விளக்குவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டு மேலும் பத் ஒன்பதிலிருந்து பதிமூன்று மேலும் பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் ஆண்டவருக்கு இதோ அடியேன் என்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் தயாராக இருக்கிற மனநிலை நமக்கு விளக்கப்படுகிறது வயது முதிர்ந்த காலத்திலே கடவுள் ஒரே ஒரு மகனை கொடுத்தார் அந்த மகனையும் இப்பொழுது கேட்கிறாரே என்று மனித நிலையிலே இருக்கலாம் பெரும் ஓலமும் இட்டிருக்கலாம் மனைவி சாராவோடு அழுதிருக்கலாம் இருப்பினும் இறைச்சித்தம் ஏற்று பழியை பழியிட துணிகிறார் கடவுள் அவருடைய ஆழமான விசுவாசத்தை கண்டு நீ பிரமாணிக்கமுள்ளவன் என் அடியேன் உன்னுடைய விசுவாசத்தை நான் கண்டேன் என்று கடவுள் பாராட்டுவதை பார்க்கிறோம் ஈசாக்கையும் காக்கிறார் ஆபிரகாமையும் அந்த தேசத்தின் தலைவராக்குகிறார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே ரோமர்கள் திருமுகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நாலு வரை உள்ள வசனங்கள் நாம் கஷ்டமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் கடவுள் எப்படி நமக்கு இருக்கிறார் கடவுள் நம் சார்பாக எப்படி இருக்கிறார் நாம் கேட்பதையெல்லாம் தன் ஒரே மகனையே கொடுத்த கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் அவரோடு சேர்த்து கொடுக்க மாட்டாரா நம்மை யாரையும் தீர்ப்பிடவும் யாரும் நம்மை குற்றம் சாட்டவும் அவர் எப்படி அனுமதிப்பார் தண்டனை தீர்ப்பு அளிக்க கடவுளை ஒரு தவிர வேறு யாருக்கு நம் நம்மீது அதிகாரம் இருக்கிறது என்று இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளின் வளப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற அந்த உறுதிபாடும் இறைவன் சார்பாக இருப்பதையும் பார்க்கிறோம் கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்களை கடவுள் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை இன்றைய நற்செய்தியானது மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை நாம் பறிக்கிறோம் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற நிகழ்வு ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வு நாம் கடவுளை தேடுவதனால் கடவுளுக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதனால் இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் இழக்கலாம் ஆனால் நாம் ஒருபோதும் மோசம் போக மாட்டோம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் நித்திய வாழ்வை நிலையான வாழ்வை மோட்சத்தை பெறுவார்கள் என்பதை ஆண்டவருடைய உருமாற்றம் நமக்கு கற்பிக்கிறது நம்மை நாம் நேசித்திட கற்றிடுவோம் தோற்ற மாற்றத்தில் கூட பேதரும் மூவரின் தனிமையை தனித்தன்மையை பாராட்டி மூன்று பேருக்கு மூன்று கூட அறம் அமைக்க சித்தமாகிறதை பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே தவக்காலத்தில் இருக்கும் நாம் இந்த தோற்ற மாற்றம் நம்முடைய உண்மையான மனமாற்றத்திற்கும் ஆண்டவருக்கு ஏற்ற சீடர்களாய் ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாய் கடந்த வாரம் மூன்று விதமான உடன்படிக்கைகளை பற்றி சிந்தித்தோம் கடவுள் உலகத்தோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கை இயேசு தந்தையான கடவுளோடு கொண்டிருந்த உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கை என்று பார்த்தோம் ஆக நம்மையெல்லாம் மீட்பதற்காக தன்னுடைய தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றும் உடன்படிக்கையில் ஆண்டவர் பிரமாணிக்கமாக இருந்தது போல நாமும் கடவுளுடைய மக்களாக இருக்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக வாழ நம்முடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டோம் ரெண்டாவது வாரம் தவக்காலத்தில் மனமாற்றத்தை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அண்மையில் கலெக்டர் சகாயத்தை நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவரிடம் ஒரு கலெக்டராக நீங்கள் நினைத்திருந்தால் அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து கொண்டு பல கோடிகளை சம்பாதித்திருக்கலாம் ஆடம்பர வாழ்வில் பவனி வந்திருக்கலாம் இவ்வுலகின் இன்பங்களை நீங்களும் உங்கள் குடும்பமும் அனுபவித்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்று உண்மை நேர்மை கபடற்ற க கரைபடாத கைகள் ஊழலுக்கு எதிர்ப்பு இவைகளால் உங்களுக்கு என்ன லாபம் என்ன கிடைத்தது இந்த நேர்மை ஊழல் எதிர்பால் பணி மாற்றமும் எளிய வாழ்வும் ஏழ்மையும் உயிருக்கு ஆபத்தான சூழலும்தானே நீங்கள் அடைந்த பயன்கள் என்று நான் கேட்டேன் அவர் என் கண்களை உற்று நோக்கி நான் உண்மையுடன் நேர்மையுள்ள அதிகாரியாக இருந்து வருவதால் நிம்மதியாக தூங்குகிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் ஊழல் பேரிவல்களை ஊழல் குற்றம் புரிகிற அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தை நான் கெடுத்திருக்கிறேன் என் குழந்தைகள் சமூகத்தில் கலெக்டர் சகாயத்தின் பிள்ளைகள் என்று பெருமையோடு தலைநிமிர்ந்து நடக்கிறார்கள் இதையெல்லாம் விட நீங்கள் கேட்டீர்களே நேர்மையான கலெக்டராக இருந்து வரும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பல கோடிகளை சம்பாதித்திருந்தால் நான் உலகிற்கு மோசம் போயிருப்பேன் பல கோடிகள் என்னை கெட்டவனாக மாற்றியிருக்கும் ஊழலை எதிர்த்து உண்மையுடன் வாழ்வதால் மோசம் போகாமல் மோச்சம் போவேன் என்ற உறுதியோடு ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்று கூறினார் உண்மை பேசுபவர்கள் நீதிமான்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் தியாகமனம் படைத்தவர்கள் பக்திமான்கள் ஆகியோரை வேற்று கிரகத்தவர்களாக கருதும் இவ்வுலகில் துன்பத்தை வெறுத்து இன்பத்தை நாடும் வேலை செய்யாமல் கூலியை எதிர்பார்க்கும் படிக்காமல் பாசாக நினைக்கும் மனநிலைகள் மண்டித்தான் கிடக்கின்றன மதிப்பை புகழை வெற்றியை மகிமையை மணிமுடியை விரும்பும் மனிதன் அதை அடைவதற்கான வழிமுறையை கடின உழைப்பு உடல் வருத்தம் நேர்மையான வழி போன்றவைகளை விரும்புவதில்லை என்பதும் இன்றைய யதார்த்தங்கள் பத்து மாதம் சுமந்து பேறுகால வேதனையில்லாமல் அழகான குழந்தையை எந்த தாயும் பெற்றெடுப்பது எப்படி சாத்தியமாகும் நோ பெயின் நோ கெயின் நோ கிராஸ் நோ கிரவுன் என்னும் வாழ்க்கை தத்துவத்தையும் ஏன் கிறிஸ்தவன் நல்லவனாக நேர்மையானவனாக வாழ வேண்டும் ஏன் அவன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து திருந்தி தீமையிலிருந்து விலகி அவன் மனமாற்றம் பெற்றவனாக கடவுளுக்குரியவனாக இறை நெறிப்படி வாழ்வதனால் என்ன பயன் என்று கேட்பவர்களுக்கு கலெக்ட் சகாயம் மோட்சம் கிடைக்கும் என்று கூறியது போல இன்றைய நற்செய்தியும் சிலுவை வழியில் கிறிஸ்துவை பின்பற்றும் துன்ப வாழ்வை தொடர்ந்து மகிமையான உயிர்ப்பு உண்டு என்பதை இயேசுவின் உருமாற்றம் வழியாக நமக்கு விளக்குவதை பார்க்கிறேன் உருமாற்றம் டிரான்ஸ்பிகரேஷன் என்ற சொல் கிரேக்க சொல்லான மெட்டாமோர்ஃபிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது மெட்டா என்றால் மாற்றம் மோர்போ என்றால் உருவம் ஃபார்ம் என்று பொருள் உருவ மாற்றம் என்றால் முழு உருவமாற்றம் மேக் ஏ கிரேட் சேஞ்ச் இன் ஃபார்ம் என்று பொருள் ஒருவரின் உள்ளியல்புகளுக்கு ஏற்ப உருவத்திலும் தோற்றத்திலும் மாற்றம் காணுதல் எனலாம் இயேசுவின் இயல்பு டிவைன் நேச்சர் அவரது மனித மனித உருவத்தினுள் மறைந்திருந்தது உருமாற்றத்தில் அந்த உண்மையான இறையல்வினுடைய மகிமையின் சிறு முன்னோட்டம் ப்ரீவியூ அன்று ராயப்பர் யாகப்பர் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மனித வாழ்வில் பல நிலைகளில் நடைபெறும் உருமாற்றம் குறித்து கூறுகையில் முதல் ஐந்து வயது வரை லேர்னிங் ஸ்கில்ஸ் பனிரெண்டு வயது வரை அண்டர்கோயிங் மெனி ட்ரில்ஸ் இருபத்தைந்து வயது வரை எக்ஸ்பீரியன்சிங் மெரி த்ரில்ஸ் நாற்பது வயது வரை பேயிங் பில்ஸ் அறுபது வயது வரை சஃபரிங் இல்ஸ் எழுபது வயது வரை டேக்கிங் பில்ஸ் எழுபத்தைந்து வயதில் ப்ரிப்பேரிங் அவர் வில்ஸ் என்று கூறுவார்கள் தவக்காலம் நம்மை சற்று நின்று ஆழ்ந்து தியானித்து நமது இறைமனித உறவு எப்படி உள்ளது என்பதை ஆழ்ந்து ஆய்வு செய்து தவக்கால தியானங்கள் ஜபங்கள் தவங்கள் அன்பு செயல்கள் வழியாக நமது அன்புறவு வாழ்வின் கடந்த கால தவறுகளை திரித்து புது வாழ்வுக்கான உருமாற்றம் பெற நம்மை அழைக்கிறது மலை மீது ஜப உருமாற்றம் நிகழ்கிறது இயேசுவின் உருமாற்றம் தாபோர் மலையிலே ஒரு ஜப சூழலில் நிகழ்வதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் உருமாற்றம் மாற்றம் மலை மீதும் சூழலிலும் இடம்பெறுகிறது மலைகள் மீது ஆலயங்கள் அமைந்திருப்பதையும் இறைவனை தொல மக்கள் மலை மீது ஏறிப்போவதையும் நாம் காண்கிறோம் விவிலியத்திலும் மலை கடவுளுடனான சந்திப்புக்கான இடமாக உள்ளது நூற்றுக்கணக்கான இடங்களில் மலை குன்று என்னும் வார்த்தைகள் விவிலியத்தில் உள்ளன மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் ஒன்றிலே திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார் நோவாவின் பெட்டகம் வெள்ளப்பெருக்கின் முடிவில் தரை தட்டியது ஒரு மலையில் என்று தொடக்க நூல் எட்டின் நாளிலே வாசிக்கிறோம் மோசே நாற்பது நாட்கள் நோன்பிருந்து கடவுளுடனான உடன்பா உரையாடி பத்து கட்டளைகளை பெற்றது சீனாய் மலையில் என்று விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் எலியா இறைவாக்கினர் பாகாலின் இறைவாக்கினர்களை தோற்கடித்ததும் இறைவனை சந்தித்ததும் கார்மேல் மலையில்தான் என்று ஒன்று அரசராகமும் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இயேசு சீடர்களுடன் மலைக்கு சென்று இறைவனிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் கழித்தார் என்று லூக்கா ஆறு பனிரெண்டிலும் இயேசு தனிமையாக மலை ஏறி மாலை நேரம் வரை ஜபத்தில் கழித்தார் என்று மற்ற இப்பதினாலாவதிகாரம் இருபத்தி மூணுலிருந்து இருபத்தைந்து வசனங்களிலும் இன்றைய நற்செய்தியில் தனது மூன்று சீடர்களுடன் தாபோர் மலை மீது ஏறி சென்று அவர்களுக்கு முன் தோற்றம் மாறுகிறார் என்பதையும் நாம் மார்க்கு நற்செய்தி ஒன்பதாவது காலத்தில் பார்க்கிறோம் தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு நற்செய்தியில் உருமாற்றம் இடம்பெறுவது ஏன் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு நற்செய்தி பகுதி இயேசுவின் தோற்ற மாற்றம் பற்றிய வேறு வேறு நற்செய்திகளிலிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது இயேசு உண்மையான கடவுளாகவும் கடவுளின் மகனாகவும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த இயேசுவை போல் கிறிஸ்தவர்களும் எண்ணத்திலும் உள்ளத்திலும் புதுப்படைப்பாக உருமாற்றம் பெற வேண்டும் என்பதை நமக்கு பாடம் எடுக்க உருமாற்றம் உயிர்ப்பு என்ற மகிமையின் முன்னோட்டம் இந்த உயிர்ப்பு இயேசுவால் சிலுவைப்பாடுகள் வழியாகப் பெறப்பட்டது துன்பமின்றி இன்பமில்லை இல்லை சிலுவையின்றி உயிர்ப்பு இல்லை என்ற கிறிஸ்தவ வாழ்வின் உண்மையை நமக்கு உணர்த்துவதாக இந்த மூன்று கருத்துக்களையும் ஆண்டவருடைய தோற்றமாற்றம் நமக்கு விளக்குகிறது ஜபம் ஓர் உருமாற்றம் ப்ரேயர் இஸ் எ டிரான்ஸ்பிகரேஷன் ஜப நேரம் கடவுளுக்கும் நமக்கும் கடவுளின் திட்டத்திற்கும் நம் திட்டத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை நிரப்பும் நேரம் நமது எண்ணத்தை இறைவனுடைய எண்ணத்துடன் இணைக்கும் நேரம் ஏனெனில் பல வேளைகளில் நமது எண்ணத்துடன் கடவுளின் திட்டம் ஒத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக இயேசு தமது பாடுகள் மரணம் குறித்து முன்னறிவித்த போது ராயப்பர் ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கக்கூடாது என்று மத்திய பதினாறாவது அதிகாரத்திலும் மார்க்கு எட்டாவது அதிகாரத்திலும் கூறுகிறார் இயேசு ராயப்பரை திரும்பி பார்த்து என் முன்னே இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கோபித்துக் கொள்கிறார் ஜபம் நமது தேவைகளை இறைவனிடம் கேட்கும் நேரம் மட்டுமல்ல மாறாக நமது உருமாற்றத்திற்கான நேரம் என்பதை தவக்காலத்தில் உணர்வோம் ஏன் மூன்று திருத்தூதர்களை மட்டும் உருமாற்றத்தின் போது இயேசு அழைத்து சென்றார் இயேசு உருமாற்றத்தின் போது ஏன் பனிரெண்டு திருத்தூதர்களையும் கூட்டிக் கொண்டு தாபர் மலைக்கு செல்லாமல் மூன்று திருத்தூதர்களை மட்டும் கூட்டிச் செல்கிறார் இந்த கேள்விக்கான பதிலில்தான் இன்றைய நச்செய்தியின் மையக்கருத்து அடங்கியுள்ளது இயேசு தமது திருத்தூதர்களை அழைத்தது அழைத்து ஒன்று சேர்த்தார் அவர்களை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு இரையாட்சியை தமது போதனைகள் புதுமைகள் வழியாக போதித்தார் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பதற்காக அவர்களை தமது சிலுவையை சுமக்கும் திருத்தூதர்களாக உருமாற்ற டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அவர் விரும்பினார் இயேசுவின் உருமாற்றமே திருத்தூதர்களிடம் இயேசுவுடனும் எருசலேமுக்கு சென்று அவர்களுடன் சாக துணிவை வழங்கியது எல்லா யூதர்களையும் போலவே மெசியா வரும்போது அவர் உரோமியர்களை அடித்து வீழ்த்தி துவசம் செய்து யூத ராஜ்யத்தை நிறுவுவார் என திருத்தூதர்களும் இருந்தார்கள் ஆண்டவரே இஸ்ராயலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று இயேசுவின் விண்ணேற்றத்துக்கு முன் கூடியிருந்தவர்கள் கேட்கின்றனர் திருத்துதர் பணி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் லூக்கானர்ச்சி இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று இயேசுவின் மரணத்திற்கு பின்பு விரக்தியல் சீடர்கள் எமாவூ சீடர்கள் கூறுவதை பார்க்கிறோம் இயேசுவின் புதுமைகள் போதனைகளை கண்ட சீடர்கள் இயேசுவே உண்மையான மெசியா என்று நம்பினர் நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று லூக்கா அதிகாரம் இருபதாவது சனத்தில் ராயப்பர் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் இயேசு தனது சாவை முதல் முறையாக முன்னறிவிக்கிறார் இந்த அறிவிப்பு சீடர்கள் இயேசுவின் சீடர்கள் அனைவரின் நம்பிக்கையும் மண்ணை அழிப்போட்டதாக மாறுகிறது ஏனெனில் இயேசுவின் மீட்பை ஒரு அரசியல் மீட்பாக அவர்கள் புரிந்திருந்தனர் அதனால்தான் ராயப்பர் முந்திக்கொண்டு அண்டவரே இது உமக்கு வேண்டாம் என்று கூறி இயேசுவின் கோபவிற்கு ஆளாகிறார் கண்முன்னேன் இல்லாத சாத்தானை என்று கடுமையான வார்த்தைகள் ராயப்பரையும் மற்றவர்களையும் வெதுவாக பாதிக்கிறது ராயப்பரும் மற்றவர்களும் தங்களுக்குள் இன்னும் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமா சாகப்போகிறவர் பின்னாய் போய் நமக்கு என்ன லாபம் என்று பேசி இருக்க வேண்டும் ராயப்பர் சீடரின் பிரதிநிதியாக இயேசுவிடம் மார்க் நர்சீதி பத்தாவதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்றும் மத்தைய பத்தொன்பதாவதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எங்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும் என்றும் கேட்கின்றார் இவரை தொடர்ந்து சபதையுவின் மக்கள் யாக்கோப்பமும் அருளப்புறம் தங்கள் தாயை இயேசுவுடன் பரிந்துரைக்கு அழைத்து வந்து மத்த இணர் செய்தி இருபதாவதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று வரை நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் முத அரியணையின் வளப்புறமும் இன்னொருவர் இறப்புறமும் அமரச் செய்யும் என்று ஆண்டவரிடமே கேட்பதை பார்க்கிறோம் இயேசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் தனது இறை பற்றிய போதனைகள் தனது சீடர்களின் மரமண்டைக்கே ஏறவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி ஏறும் என்று நினைத்து சிலுவை சாவு என்றால் என்ன கிடைக்கும் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் கிழிந்த வலையையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதிலளிக்க இயேசுவின் மரணத்தை தொடர்ந்து இடம்பெறப்போகும் உயிர்ப்பு என்ற மகிமை எப்படிப்பட்டது என்பதை விளக்க கேள்வி கேட்ட ராயப்பர் அரசுரிமையில் இடப்புறமும் மலப்புறமும் அமர விரும்பிய யாக்கோப்பு மற்றும் அருளப்பர் மூவரையும் அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு சென்று ஜபத்தின் போது தோற்றம் ஆறுகிறார் மோட்சம் கிடைக்கும் மோகசம் மோகம் மாட்டீர்கள் கடவுளை நம்பியவர்கள் கைவிடப்படுவதில்லை என்பது நமது விசுவாசம் என்றாலும் கையை கட்டிக்கொண்டிருந்தால் கடவுளின் அரசு கூட ஏற்பட காலமாகலாம் என்பதை இழப்பின்றி காயமின்றி உழைப்பின்றி சிலுவையின்றி உயிர்ப்பு இல்லை என்பதை தாம் தந்தையின் ராஜ்யத்தில் மகிமை மிக்க கடவுளாக இருக்கும் காட்சியையும் கடவுளை நம்பிய பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் மோசே எலியாவுடன் தன் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி உரையாடி கொண்டிருப்பதையும் உருமாற்றம் வழியாக சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் மாட்சிமையில் விளங்கிய இயேசுவை மூவரும் காண்கிறார்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற அவர்களின் கேள்விக்கு இயேசுவை பின்பற்றினால் மோச்சம் போகலாம் மோசம் போக மாட்டோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன மோயிசன் உயிரோடு இருக்கிறார் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததனால் எலியா எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவர் இங்கு உயிரோடு இருக்கிறார் என்றால் ராயப்பர் இவரை நாம் பின்பற்றினால் இவருக்கு சீடர்களாக இருப்பதனால் நாம் மறித்தாலும் இந்நித்தியமாக ஆண்டவருடைய மகிமையில் வாழ்வோம் என்பதை உறிந்து கொண்டு ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்று முக்தி அடைவதை விட மோட்சம் போவதை விட நித்திய வாழ்வை பெறுவதை விட நாம் பெறக்கூடியது உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்ற ஞானத்தை ராயப்பெரும் அந்த மூன்று சீடர்களும் பெறுகிறார்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே ரெண்டு அரசராகமம் ஆறாவது அதிகாரத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு இஸ்ராயல் அரசனுக்கு சிரியாவின் படைகள் வெல்லும் சூழ்ச்சியை கற்றுத்தந்த எலியா இறைவாக்கினரை சிரிய படைகள் முற்றுகையதை பார்த்து எலிசாவின் பணியாளர் ஐயோ என் தலைவரே என்ன செய்வோம் என்று அஞ்சி நடுங்க எலிசா அஞ்ச வேண்டாம் அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று கூறி இறைவனிடம் ஜெபித்தார் ஆறு பதினேழிலே ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் வேலையாட்களின் கண்கள் திறக்கப்பட இதோ மலையெங்கும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதைக் கண்டான் அவனது பயமும் நீங்கியது எலிசாவும் சிறிய படைகளை எளிதில் வீர்த்தினார் இயேசுவும் தமது உருமாற்றத்தில் சீடர்களின் கண்களை திறந்து சிலுவை மரணம் குறித்த பயத்தை போக்க அவர்களின் மகிமை மிக்க உயிர்ப்பு காட்சியின் முன்னோட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி சிலுவைக்குப் பின் மறைந்துள்ள உயிர்ப்பின் மகிமையை காண அவர்களின் கண்களை இயேசு திறக்கிறார் இயேசுவாயிய மெஸ்ஸியா கொணரும் மீட்பின் சிலுவையும் உயிர்ப்பும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை உணரச் செய்கிறார் நாம் வானக குடிமக்கள் வி ஆர் எ காலனி ஆஃப் ஹெவன் ரோமை ராஜ்ஜியத்திற்குட்பட்ட நாடுகளின் மக்களுக்கு ரோமை குடியுரிமை வழங்கப்பட்டது ரோமையில் பிறக்காமல் கால் வைக்காமல் ரோமை குடிமகனுக்குரிய அந்தஸ்தை உரிமைகளை பெற்றனர் அவர்கள் எந்த நாட்டவரானாலும் ரோமைக்கும் அதன் சட்டங்களுக்கும் பிரமாணிக்கமுடன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ரோமை காலனியாகிய பிலிப்பு நகர மக்களுக்கு நன்கு புரிந்த இந்த உண்மையை கொண்டு புனித பௌலடியார் பிலிப்பு நகர கிறிஸ்தவர்களிடம் நீங்கள் மாசிதோனியாவில் பிறந்து வாழ்ந்தாலும் ரோமை குடிமக்களாக வாழ எதிர்பார்க்கப்படுவது போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வானக குடிமக்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாட்டின் சட்டங்களை விட இறைவனின் சட்டத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியவர்கள் என்பதை நமக்கோ விண்ணகமே தாய்நாடு என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூணு இருபதுலே கூறுவதை பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இறை செய்தியை கேட்ட நாம் ஒரு மாற்றத்தின் உண்மை அர்த்தத்தை புரிந்து கொண்ட நாம் கடவுளை பற்றிக்கொண்டால் கடவுளுக்காக மனமாறி நல்லவர்களாக வாழ்ந்தால் மோசம் போக மாட்டோம் மோச்சம் போவோம் முடிவாக சில வார்த்தைகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் யார் என்பதை தவக்காலம் நமக்கு நினைவூட்டி கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் உறுதியுடன் வாழ விடுக்கப்படும் வருடாந்திர நினைவூட்டல் வானக குடிமக்களாக வாழ்வது என்பதன் பொருள் என்ன அதனால் கிடைக்கும் மகிமை என்ன என்பதை தவக்கால இரண்டாம் ஞாயிறு விளக்குகிறது பணம் பதவி பட்டம் புகழ் இன்பம் போன்றவை வெற்றியின் அளவுகோள்களாக பார்க்கப்படும் இவ்வுலகில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை மட்டுமே அளவுகோளாக்கி உயிர்ப்பு என்ற மகிமையை நோக்கி பயணிக்க வேண்டும் யு கெனாட் அச்சீவ் குளோரி விதவுட் த கிராஸ் யூ கெனாட் கெட் சம்திங் ஃபார் நத்திங் நோ ஃப்ரீ லஞ்ச் இன்றைய நச்சீதியின் உருமாற்ற நிகழ்வு உயிர்ப்பு என்ற மகிமையின் சிறிய காட்சியே சிலுவையை ஏற்று வாழும் மக்களின் வாழ்வு இருள் நிறைந்த வாணும்போல் தோன்றினாலும் கடவுள் அந்த இருளின் இருளிலும் மின்னல் ஒளிபோல நம்பிக்கையை வெளிப்படுத்துபவராக இருக்கிறார் ஈவன் ஹவ் டார்க் த ஸ்கை ஆஃப் அவர் லைஃப் இஸ் காட் ஆல்வேஸ் ஷோ அஸ் சம் கைண்ட் ஆஃப் சில்வர் லைனிங் இன் த ஹெவன்ஸ் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் கனவின் புனித சூசையப்பர் உண்மையான மனமாற்றத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உருவாக்கி தவக்கால பயணத்தில் தொடர்ந்து மனமாற்றம் பெற்று ஆண்டவருக்கேற்ற பிரியமான பிள்ளைகளாக ஞானஸ்தான வாக்குறுதிகளின்படி உடன்படிக்கையின்படி கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முயல்வோம் கடவுள் கனவின் புனித சூசையப்பர் வழியாக யூபிலி ஆண்டு தவக்காலத்தை ஆசீர்வாதமிக்க காலமாக மாற்றி நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்